வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ த்யூ சேனல். நேற்று அதுக்கு முன்தினம் ஒரு அறிவிப்பு வந்தது, டிஎன்பிஎஸ்சி வாயிலாக இனி எல்லா தேர்வுகளையும் வைத்து அரசு வேலைகள் எந்தெந்த இடங்களில் வந்து காலி பணியிடங்கள் உள்ளதோ அது அனைத்தையும் நிரப்பலாம் என்ற ஒரு அறிவிப்பு வந்து வந்தது. ஸோ இதை கேட்ட உடனே டிஎன்இபியில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் பீப்புள்ஸ், நம்ம மக்கள் அனைவரும் வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சரி டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வச்சு தான் எடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சு தான் இனி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதிவு தோமுசா ஐபி சரவணா அவர்களோட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பதிவு தான் இதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு கிளியர் டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு இது கிடச்சிருக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கும் இபியில் இருக்க எக்ஸாமுக்கும் என்னென்ன சம்மந்தம், அதெல்லாம் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ பதிவை வந்து மறக்காமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஆடியோவை கேளுங்க. ஒப்பந்தொழிலாளர்களுக்கும் இல்ல ஒப்பந்த தொழிலாளருக்கும் வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் எடுக்கிறது டவுட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோல்ல தான் வரும் இல்லைங்க. அதாவது அவங்க ஜேஇ ஏஇ இவங்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, அதுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேக்குறேன். ஏதா இந்த இப்போ நம்ம கல்வித்தொழிலுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? இப்ப ஒப்பந்த வேற ஒரு சில பேர் வந்து வாரிசு கேண்டிடேட்லாம் வந்து நேரடியா இவங்களே கால் பார் பண்ணிடுறாங்க. அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு தெரியாமையே இவங்களே கால் பார் பண்ணி எக்ஸாம் வச்சு எடுத்துறாங்க. இதனால என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல படிச்சுட்டு பதிவு பண்ணி வைக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒண்ணு. ரெண்டாவது இவங்க மின்சாரம் வரை நேரடியா கால் பார் பண்ணும் போது எல்லாமே கிளாஸ் 1 கிளாஸ் 2 சர்வீஸ். நம்மளாம் வந்து கிளாஸ் 4 ஃபீல்ட் ஸ்டாஃப்ங்கிறது வந்து கிளாஸ் 4 ப்ளைமெண்ட் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் வச்சு எடுக்க முடியாது. ஒரு ஒயர்மேன் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் அது போய் இதெல்லாம் வைக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க கிளாஸ் 1 கிளாஸ் சர்வீஸ் ஏஇஏடிஓ. அதாவது நீங்க வந்து கேண்டிடேட் லேபருக்கு வந்து படிப்பு தேவையில்லை, படிப்பு அதுக்கு வந்து கிரேடரும் கிடையாது. அனுபவத்தின் மூலியமா எக்ஸ்பீரியன்ஸ் அது அடிப்படையில் கேண்டிடேட் லேபரும் உள்ள வரீங்க. அதுல உங்களை படிச்சிருந்தாலும் எடுப்போம், படிக்கலாம் எடுக்க மாட்டோம், படிக்காதவங்களுக்கு எடுப்பவர கிடையாது. நீ ஏற்கனவே பழைய பீடுவே பாத்தீங்கன்னா நீங்க அதுல ஐடி படிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ஒரு டிகிரி வாங்க ரெண்டு டிகிரி எல்லாருமே கேண்டிடேட் லேபர் உள்ள வந்தாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எஜுகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த போல மாறிக்கலாம். அப்படித்தானே ஏற்கனவே எத்தனை பேர் இப்போ பழைய காலையில ஒரு சிஏ இருக்கிறாங்க, போர்மனா இருக்கிறாங்க, எல்ஐயா இருக்கிறாங்க, ஜெய்யா இருக்காங்க, படிக்கிறவங்க வந்து அதே ஒயர்மேனாவோ எல்ஐயாவோ ப்ரொமோஷன் ஆகியிருப்பாங்க. எதுவா இருந்தா 2 இயர்ஸ் உங்களை வந்து படிப்பை வச்சு எடுக்கல, உங்களை ஒப்பந்த அறிவு ஒப்பந்தத்துல வேலை பார்த்துருக்கீங்க, அனுபவ சார்பும் எடுக்கிறாங்க. அதுல இருக்கு உங்களுக்கு படிப்பு எதிர்ப்பு பாக்குறாங்க, படிப்புக்கு அது சம்மந்தம் கிடையாது. ஆனா இப்ப ஒரு சின்ன இதுனா இப்ப ஹலோ சொல்லுங்க. வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு 1 இயர் நம்மளுக்கு போட்டுட்டாங்கன்னா பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா 380 ருபீஸ்ல. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கல்வி தகுதி டிப்ளமோ டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா அதுக்கேற்ற எலிஜிபிள் என்றுமானே? அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொள்கை முடிவு, அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து காலேஜ்ல அப்புறம் பர்மனன்சி பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் பழைய படி நடக்கும். எனக்கு வந்து ஏஇ வருமா ஜேஇ வருமாங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து உங்களுக்கு வாரியத்துக்கு ஏத்த மாதிரி வருமானு கேக்குறேன். அதாவது அவங்க வந்து என்னென்ன கேட்டகரியில் எடுக்க போறாங்க,
எத்தனை வருஷம் வந்து ட்ரைனிங் பீரியட் போட போறாங்க, நேரடியா மஸ்தூர் எடுக்கிறாங்களா, ஹெல்பரா எடுக்கிறாங்க, எல்ஐ எடுக்கிறாங்களா முடிவு பண்ணுவாங்க. அது வந்து எத்தனை வருஷங்கிறது ஒரு ஒரு கொள்கையை முடிவு கொண்டு வகுப்பாங்க. அதை பொறுத்த எடுக்கும். ஆனா கண்டிப்பா வந்து எஜுகேஷன் தானே கூட மாறிக்கலாம். ஏற்கனவே பழைய நீங்க உதாரணமா 2007-8 எடுத்தவங்களா டைரக்டா வந்து 2010-11 வந்து சிஎல் ஆகிட்டாங்க, அதுக்குறா போயிட்டாங்க. நீ ஒண்ணு அப்ப காண்ட்ராக்ட் லேபர் எடுக்கும் போதே எல்லாருமே காண்ட்ராக்ட் லேபர்ல பிளஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தா நேரடியா அஸ்தர் ஆனாங்க தெரியுமா. 2007-8 சம்பந்தம் கிடையாது ஒண்ணு. அதே மாதிரி வந்து ஒப்பந்த தொழிலாளர் எடுக்கிற வந்து படிப்பு வச்சியோ கல்வி தொகுதியை வச்சோ வயசை வச்சு எடுக்க மாட்டாங்க. ஒப்பந்த தொழிலாளருக்கு வந்து வயசு வரம்பு கிடையாது, படிப்பு வரம்பு கிடையாது. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முன் அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஓகே சரிங்களா. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எம்எல்ஏமெண்ட்ல பதிவு பண்ணாலும் சரி, பதிவு பண்ணாலும் சரி, படிக்க இப்படி அப்படி பார்க்க போனீங்கன்னா பழைய கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் லேபர்லாம் பர்மனன்ட் பண்ண போறோம், அவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல போஸ்டிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து இந்த பேன் டெட் வெப்சைட் இருக்குல்ல அதுலயே வந்துருமான்னு கேட்கறேன். அலோன்னு சொல்லிட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, ஜியோ பாஸ் ஆயிடுது எல்லாத்துலயுமே வந்துடும். ஆனா இந்த பேன் டெட் வெப்சைட்லயும் வந்துருக்கீங்களா? அதாவதுங்க அவங்க வந்து அமைச்சரவையில பேசி முடிவு பண்ணி அறிவிப்பாங்க, ஜியோ பாஸ் பண்ணுவாங்க அரசாங்கத்துல இருந்து. நாங்க இத்தனாம் தேதி எடுக்க போறோம், இன்ன இத்தனை பேத்த எடுக்க போறோம், அவங்களுக்கு இன்னென்ன சேலரி, உங்களுக்கு இன்னென்ன கண்டிஷன்ஸ், இத்தனை வருஷம் வந்து ட்ரைனிங் பீரியட்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பாஸ் பண்ணிருச்சு ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்ல எல்லாத்துலயுமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. மின்சார வாரியங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருச்சுன்னா அது கட்டுப்பட்டு தானே பாஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஜியோ பாஸ் பண்ணும்போது நீங்க கேட்டீங்களா எத்தனாவது படிச்சிருக்கோம் என்ன, அப்பவே சொல்லிடுவாங்க அவங்க காண்ட்ராக்ட் லேபர் எடுத்தாங்கன்னா முதல்ல என்ன கேடர் எடுக்க போறாங்க, என்ன சேலரி எடுக்க போறாங்க, எத்தனை வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து நீங்க கேட்ட மாதிரி எஜுகேஷன் லெவல்ல பிரிஞ்சு போகலாம், ப்ரமோஷன் எப்போ எல்லாமே அதுல வந்துடும், கம்ப்ளீட்டா டீட்டெயிலா கொடுத்துருவாங்க. அதனாலதான் இப்ப சொல்லி இப்ப எதுவுமே உங்களுக்கு சொல்லல, கார்டே லெவல் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கலாம், கண்டிப்பா ரெடி ஆகிற வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே அமைச்சர் முதலமைச்சர் நேற்று கூட பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு, 55 வாக்குறுதியில பாதி வாக்குறுதி நிறைவேற்றிருக்க 5 மாசத்துல படிப்படியா எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கா. நம்மளுடைய தேர்தல் ஒப்பந்த தொழிலா பணிநிரந்தரங்கிறது தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடியது. எப்பவுமே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எப்பெல்லாம் எலெக்ஷன்ல வந்து தேர்தல் வாக்குறுதியில என்னென்ன திட்டங்கள் சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து வாக்குறுதி கிடையாது, அரசாங்கத்துடைய உத்தரவுகள். பழைய எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிருவாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி டிஎம்கே ஜெயிச்சு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும், நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பழைய வரலாறுகள் கண்டிப்பா வந்து நிறைவேற்றுவாங்க. தொடர்ந்து அமைச்சரும் பேசிட்டு இருக்காரு, முதலமைச்சர் சொல்லிருக்காரு கண்டிப்பா நிறைவேற்றுறேன்னு சொல்லிருக்காங்க. போன பிரிவுல வந்து சொன்னாங்க, பேசினாங்க இல்லைங்க சட்டசபையிலேயே பேசியிருக்காரு. சொல்லுங்க அது வந்துங்க. நீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலுமே குறைஞ்சபட்ச
ஊதிய வந்து 380 ரூபா வழங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து சொல்லி 70 ரூபா இன்றைய வேலை செய்யக்கூடிய சராசரி மனிதனுக்கு குறைந்தபட்ச கூலி ஊதியம் 380 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு. அதனாலதான் பேசிக் அந்த 380 ரூபா எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். வெறும் 10 ரூபாய் சம்பளம் வாங்கினா அரசாங்க சம்பளம், நீங்க அரசாங்க ஊழியர் அரசாங்கம் போன மாசம் அறிவிக்கிற மழை நிவாரண பணி அது வந்துருச்சு, மறுக்க வந்து லாக்டவுன் வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி பட்ஜெட் சட்டமன்றத்துல பேசணும் பார்த்தா சொல்லி இருக்காங்க, பேச முடியல. அதனால இந்த மாதம் என்னப்ப காலி பண்ணிடுற நேரத்துல நிரப்புறா மட்டும்தான் வந்து இந்த மாலாந்திர நீதிக்கு ஈபில வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். அது மினிஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறார், காலி பணியில வந்து 56,000 காலி பணியிடம் இருக்குது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா களப்பணி தொழிலாளர்கள், அதாவது கம்ப போடுறது, கம்பி எடுக்கிறது, பால் டாக்டர் பண்றவங்க, 56,000 பேருக்கு மேல காலி பணியிடம் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து காலி பணியிடத்துல நிரப்பணும் போது வந்து கண்டிப்பா காடை டேபர் எடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு இந்த 2 லாங்குவேஜ் கோயம்புத்தூர்ல மினிஸ்டர் பேசியிருந்தாரு, முதல்ல உடனே காலி பணியிடத்துல நிரப்புவோம் அப்பதான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு தனியா அலர்ட் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு மின்வாரியத்துல இருக்கிற கான்ட்ராக்ட் லேபர் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கான அடையாளத்தை வழங்க பணிய தொடங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. வளவீச்சுதான் தேட வேண்டியது இல்ல, எல்லா அலுவலகம் உண்டான ரெக்கார்டுகள் இருக்குது, எல்லாமே அதை வச்சு எடுக்கிறாங்க. அவங்களோட எல்லா டாக்குமெண்ட் எங்கேயுமே எடுக்க வேண்டாம், எல்லா வேலை பார்த்து கொண்டாட ரெக்கார்டு எல்லாமே அவங்களும் வச்சிருக்காங்க. போர்டு இருக்குது, புதுசா நீங்க யாருமே உருவாக்க வேண்டாம், தேடவும் வேண்டாம். எந்தெந்த செக்ஷன்ல எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, எந்தெந்த சர்க்கிள்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா அங்கங்க லிஸ்ட் இருக்கும். ஏஐட்ட இருக்கும், ஏடி ஆபீஸ்ல இருக்கும், டி ஆபீஸ்ல இருக்கும், எஸ்சி ஆபீஸ்ல இருக்கும். அவங்க இப்ப கரண்டா இருக்கிறாங்களா, வேலைக்கு வந்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பாப்பாங்களை விளைஞ்சு புதுசால லிஸ்ட்ல உருவாக்க வேண்டியது. எல்லா பர்டிகுலர்ஸ் இருக்கு. லாஸ்டா விட 2018 ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு எல்லா பக்கமும் வெரிபிகேஷன் பண்ண கோர்ட் உத்தரவுனால. அதனால நான் சொல்றேன், திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே உண்மையா வேலை பாக்குறவங்களுக்கு 100% வந்துடும். இந்த 10 நாள் 20 நாள் 1 மாசம் வந்தோம். 2018-19 லாஸ்டா ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க, கஜா போயில் வேலைக்கு போனோம், வரதா போயில் வேலைக்கு போனோம், எல்லாமே அந்த பைனல் லிஸ்ட். அதுல இருக்கிறவங்க யார் யார் பேர் இருக்கோ அவங்க எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. நம்பிக்கை.